ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் புகாரி நான் எங்கேருந்து பேசுகிறேன் அப்படின்னா கத்திரி மலையிலேருந்து பேசுகிறேன் ஈரோட்டில் கொளத்தூர் பக்கத்துலேருந்து ஒரு மேலக்க மலை கிராமம் பழங்குடிகள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க தன்னோட மண்ணையும் தன்னோட வாழ்வையும் நேசித்து வாழ்ற ஒரு மக்கள் இங்கே இங்கே வந்து அடிப்படை வசதியான சாலை வசதி கிடையாது மின்சார வசதி கிடையாது இங்கே ஒரு எழுபத்தைந்து குடும்பங்கள் இருக்காங்க நேற்று சாயந்தரம் நான் கிளம்பி வந்தேன் டிராக்டர் மூலமாக நான் கேமராமேன் ஜீவா வினோ அப்புறம் வேணுகோபால் அண்ணன் தான் இங்கே கூட்டியிருந்தாருனவங்கள இங்கே உள்ளவங்களோட லைஃப் எவ்வளோ சேலஞ்சஸாக இருக்குது இந்த குழந்தைங்களோட படிப்பு என்ன மாதிரியான சிக்கல் அனுபவிச்சிட்ருக்காங்க அடிப்படை தேவைகளுக்கு அவங்க என்னென்ன பண்ண வேண்டியிருக்கு இவங்களோட வாழ்வாதாரம் என்ன மாதிரி இருக்குது இவங்களோட விவசாயம் என்ன மாதிரி இருக்குது இவங்களோட சாப்பாடே வந்து ராகியில் ராகியை மையப்படுத்தி தான் இருக்குது ராகியில் வந்து கிண்டி களி கிண்டிக்கிறாங்க ஸோ அதை அரைக்கணும் அப்படின்னா அவங்க இங்கேருந்து கீழே ஒரு எட்டு கிலோமீட்டர் நடந்தோ அல்லது டிராக்டர் மூலமாக தான் போய் செய்ய வேண்டியது இருக்குது இப்படிப்பட்ட சூழலில் இங்கே ஒரு சோலார் யூனிட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ரோஜான ஒரு பொண்ணு வந்து கலெக்டர்கிட்ட இதை பற்றி பேசுகிறாங்க ஸோ கலெக்டரோட முன்னாடி முன்னாள் வேணுகோபால் என்னை கூட்டி வந்தாரில் வேணுகோபால் வந்து இங்கே ஒரு சோலார் யூனிட் ஆரம்பிச்சு காமிக்கிறாரு ஸோ அதன் மூலமாக இவங்களோட அந்த இங்கேருந்து போயிட்டு வர அந்த சிக்கல்கள் குறைஞ்சி இப்போ ஓரளவு தன்னிறைவு அடைஞ்சிருக்காங்க அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மற்றபடி முழுமையாக அந்த கிராமம் அப்படியே தான் இருக்கிறாங்க எவ்வளவு வசதிகள் வந்து நீங்கள் நகர்ப்புறத்தில் இருந்தாலும் என்னை நீங்கள் கொண்டு போய் அங்கே நகர்ச்சி வச்சாலும் என்னோட வாழ்க்கை இங்கே இருக்கிற ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு ஈடாகாதுன்றது தான் இவங்களோட மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது அது அவங்கன்னு இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் நம்ம ஒரு ஆசை ஆசையாக ஒரு ஒரு இடத்துல வாழ்ந்துருப்போம் நம்ம தூக்கி அப்புறப்படுத்தி இன்னொரு வைக்கும்போது நமக்கு அது ஒட்டவே ஒட்டாது இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் அது கத்திரிமலை மக்களோட வாழ்வியல் பத்தி தான் இந்த சீரீஸ் பார்க்க போறோம் நிறைய வித்தியாசமான நிறைய ஆச்சரியமட்டக்கூடிய மனிதர்கள் நம்ம சந்திக்க போறோம் நம்பிக்கையோட மறுபெயர் நம்மளோட சிட்ரல் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் சிட்ரல் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் ஜஸ்ட் சிட் அண்ட் ரிலாக்ஸ் உங்களோட வீடு எங்க கிட்ட பத்திரமா இருக்கும் வணக்கம் என் பேர் ரோஜா நான் வந்து பண்டா பண்டாமல்ல பண்டா படிச்சிருக்கேன் இங்க ஸ்கூலுக்கு ரொம்ப சிறுமையா இருந்தால வெளிய வெளியூர்ல போய் சேர்ந்து ஹாஸ்டல்ல தங்கி அங்கே படிச்சு எங்க ஊருக்கு வந்துட்டேன் உங்க குடும்பம் அம்மா இல்ல எனக்கு அப்பா மட்டும் தான் இருக்கிறாங்க அம்மா இப்ப இருந்தாங்க அம்மா சின்ன வயசுலயே தவறிட்டாங்க அம்மா இருக்குது எனக்கு தெரியாது அம்மா இருந்தது வரது தெரியாது தெரியாது அதுக்கு அப்புறம் எல்லாமே அப்பா தான் சரி அப்பதான் அம்மா ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிட்டாங்க டுவெல்த் வரைக்கும் படிச்சீங்களோ நீங்க அதுக்கப்புறம் படிக்க ஆசை இருந்துச்சு அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஆசை இருந்துச்சு பட் படிக்க சூழ்நிலை சரியில்ல அதுக்கப்புறம் அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க கல்யாணம் வீட்டுக்கு என்ன பண்றாங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு ஆ ஆ ஆ ஆ போகிறாங்க ம் அவங்க எட்டாவது மொழியில் படிச்சிக்கிறாங்க ம் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்த இருக்குது என்ன பண்ணுறாங்க குழந்தை மூணு வயசு மூணு வயசு குழம்பு உங்கள் ஊரில் வந்து இப்போ அந்த ராகி அரைக்கிறது போட்டிருக்காங்க அது காரணம் ஒன்றிங்க தான் அப்படி மாதிரி சொல்கிறாங்க எப்படி எனக்கு சம்பவம் நடந்துச்சு முன்ன வந்து கல்யாரி கல்லிலே தான் அரைச்சிட்டு இருப்பா அப்போ வந்து மிஷினே கிடையாது இப்போ வந்து ஆரிய ஒரு ஏதோ ஒரு இந்த மழைக்காலம் வந்துச்சுன்னா ஆரி நேம்பி எடு தலையில் சுமந்துதான் எடுத்துகிட்டு போகணும் கீழே எடுத்துகிட்டு போனால் தான் அரைக்க முடியும் அப்போது வர்றதுக்கு இங்கேருந்து ஒரு ஆறு மணி கிளம்புனா மட்டும்தான் கீழே போய் சேர முடியும் இப்போ ஒரு மூணு நாலு மணி நேரம் ஆயிரும் வந்து வீடு சேர்கிறதுக்கே அங்கேருந்து அரைச்சு தலையில் திருப்பி சுமந்துட்டு வரணும் அந்த சூழ்நிலையை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த மாதிரி டெய்லியும் அந்த மாதிரி கொண்டு கொண்டு போகணுமில்ல யாரனால்தாங்க சார் முடியும் அதனால முடியாத பட்சத்துக்கு கலெக்டர் சாருகிட்டே வந்து நேரிலேயே பழைய கலெக்டர் சார் ஒருத்தர் வந்திருந்தாங்க அவங்க கிட்டே நாங்கள் நேரில் பார்த்து இந்த மாதிரி சூழ்நிலையை எடுத்து சொல்லி எங்களுக்கு ஒரு மிஷின் போட்டு கொடுங்க சோலார் மிஷினு அப்படின்னு நாங்கள் கேட்டோம் கேட்டதுனால அவங்க வேணுகோபால் சாருக்கு சொல்லி எங்களுக்கு மிஷின் கொடுத்தாங்க என் பேர் வேணுகோபால் நான் தல் நலர்கட்டையோட ஃபவுண்டராக இருக்கேன் எனக்கு வந்து ஈரோடு மாவட்ட ஆட்சியர் மூலமாக இந்த இடத்தோட பிரச்சனைகள் எனக்கு சொன்னாங்க அப்போ நான் முதல் முறையாக இந்த மலை கிராமத்துக்கு பழங்குடியில் சந்திக்கணும் அவங்கள பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் முதல் முறையாக நான் கலெக்டர் வந்து சொன்னாங்க இடத்த பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக முதல் முதல்ல வந்தேன் முதல்ல வரும்போதே வண்டி என்னால் வண்டி ஏற்ற முடியல அவ்வளோ ஒரு நெருடல் இருந்தது வண்டி பாதிக்கு மேலே ஏற்ற முடியல பாதியோடவே திரும்பிட்டேன் திரும்பினாலும் எனக்கு இந்த மக்களை பார்க்கணும் மின்சார வசதிகள் இல்லை ஏன்னா ஏன்னா பாட்டி மாட்டெல்லாம் மின்சாரமே இல்லாமல் ஒருத்தவங்க கிட்டதில் நாற்பது ஐம்பது வருடங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு வேப்பையும் தந்துச்சு ஏன்னா நாம் வந்து பாட்டங்காட்டில் அந்த மாதிரி இருந்திருக்கோம் ஆனால் வந்து இன்னமும் அந்த அளவுக்கு சூழ்நிலை இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வத்தில் முதல் நாள் வந்தேன் ஆனால் முதல் என்னால் அந்த நம் முயற்சியை தொடர முடியல மறுபடியும் கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க உணவுக்காகவே ரொம்ப பல மைல் தூரம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் இந்த மலைப்பாதையில் கீழே இறங்கி வரும்போது யானை குறுக்கிடுறது வண்டிகளுக்காக அதிகமாக செலவுகள் ஆகிறது எடுத்துகிட்டு போகிறது சுமைகளை சுமந்துக்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு அன்றாடம் அவங்க வந்து களி தான் அவங்களோட உணவாக இருக்குது அந்த களியை அரைக்கணும் அப்படின்னா அரைச்சி வச்சு தான் நம்ம இப்போ சாப்பிடக்கூடிய சுருங்கிறது திருகையில் அரைச்சிக்கிட்டு இருந்திருக்கிறதா நியூஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேஷன் போன அப்புறம் ராகியில் வந்து கீழே கொண்டு வந்து மிஷின்களுக்கு அரைச்சிட்டு மறுபடியும் மேலே கொண்டு வந்து பயன்படுத்த அப்படிங்கிற மாதிரி இருந்தது இன்னொரு எனக்கான ஒரு ஷாக் என்னன்னா அந்த தானியங்களை ரொம்ப அதிகமான இருக்கட்டத்தில் ரொம்ப சுமைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் கீழே கொண்டு வந்து தானியங்களை வந்து ராகியில கொண்டு வந்து ரொம்ப மலிவான விலைகளுக்கு வந்து கீழே வந்து இட தரகர்களுக்கு கொடுத்துட்டு அவங்க மளிகை பொருட்களை வாங்கிட்டு போகிறதா ஒரு நியூஸ் எங்களுக்கு வந்துச்சு அது எனக்கு பெரிய ஒரு வருத்தத்தை தந்துச்சு ஏன்னா அன்றாடம் இந்த மாதிரி ஒரு சுமைகளத்தும் வந்து மறுபடியும் இந்த ஒரு சூழ்நிலையில் சிக்கி போகிறதா நான் ஒன்று வந்து பார்த்தேன் அதுக்கான முயற்சிகளெலாம் முதல் முதல்ல நம்ம சோலாரில் ஏதாச்சும் அரைக்க முடியுமா அப்படிங்கிறத ஒரு நாங்கள் எங்கள் ஒரு டீமை வச்சு நாங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கான முயற்சிகள் நாங்கள் தயார்படுத்தினோம் அப்புறமா மிஷின்லாம் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் அதுக்கான ட்ரையல்லாம் கீழேயே ஓடுதான் பார்த்து அதுக்கான முயற்சிகள்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து கொண்டு வந்து எரெக்ஷன் பண்ணுறதுக்குண்டான நம்ம பண்ணோம் நீங்கள் தான் ஸ்கூல் எல்லாமே வெளியில் தானே உங்களுக்கு எப்படி இங்கே உள்ள எல்லாம் ஏன் உங்களுக்கு அவ்வளோ அக்கறதுன்னு புரியுது ஏன்னா இப்போ எனக்கும் அந்த அனுபவம் தெரியுமல்ல இருந்தால் பதினஞ்சு வருஷம் வந்து வெளியே யாருக்குமே விஷயம் எப்படி காட்டணும் அப்படின்னு எனக்கு ஒரு இன்னுமே அது இருக்குது எங்க ஊர் மக்களை வெளியூர் மக்கள் மாதிரி மாத்தி காட்டணும் அப்படின்னு என்னோட குறிக்கோள் நீங்க சின்ன வயசுல பார்த்த விஷயங்கள் என்ன மாதிரிலாம் இருந்திருக்கு உங்க ஊர்ல பத்தின பார்த்த விஷயங்கள் இங்க ஃபர்ஸ்ட் எந்த வசதி இல்லாம தான் சார் கலெக்டர் எப்படி ஒரு தைரியமா பேசுனீங்க நீங்க அப்ப தைரியம் எனக்கு அப்ப பயமே இல்ல அப்ப என்ன படிச்சிட்டு இருந்தீங்க கலெக்டர் பேசும்போது அப்ப நான் 12th முடிச்சிட்டாங்க சார் வந்து ஆஹா அதுக்கப்புறம் எங்க ஊர் மக்கள் தான் எங்க ஊர்ல ஒரு பொண்ணு வெளியூர்ல படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க எடுத்து சொல்லியிருந்தாங்க அப்ப இருந்து அதுக்கப்புறம் சாருக்கு என்ன அறிமுகமானாங்க நானும் அறிமுகமான சார் எல்லாம் எனக்கு ஃபுல் சப்போர்ட் எங்க ஊர் மக்களும் செஞ்சாங்க எங்க அம்மா அப்பாவும் கூட இருந்தாங்க சரி கலெக்டர் பேசும்போது பண்ணி சொல்ல முடியுமா என்ன நடந்துச்சு கலெக்டர்கிட்ட பேசும்போது எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து நேரில் நேருக்கு நேராக பேசும்போது எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு இந்த மாதிரி தான் தைரியமாக நின்று பேசணும் அதுக்கப்புறம் எனக்கு பேச தோணுச்சு நானே தைரியமாக எழுந்திரிச்சு பேசிட்டேன் எங்கள் ஊரில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து சார் இங்கே எப்படி இருந்துன்னா இது ஒரு குடிசை வீடு தான் இருந்தது இப்போதான் இந்த தகரம் இந்த அட்டை இந்த மாதிரி வந்திருக்குது முன்னலாம் குடிசை தான் வாழ்ந்து வந்தாங்க அப்போலேருந்து இருந்து அந்த காலத்துலேருந்து மொர கூடை இந்த தான் பின்னு எங்கள் வயிற்று பொழுப்பு ஓட்டுவாங்க முன்னல இப்போ கூட டிராக்டர் ஓட்டுறாங்க முன்னல மாடில் ஏறு உழுது தான் விவசாயம் செஞ்சு அந்த மாதிரி ஆறு அரைச்சு அதை நேம்பி எடுத்து வீட்டில் பத்திரமா படுத்துக்குவோம் இதை பத்திரமா படுத்துனா தான் எங்கள் வயிற்றுக்கு சாப்பாடு இல்லைன்னா இல்லை இப்போதான் ரே ரேஷன் பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாங்க இப்போதுக்கும் அப்போதுக்கு அப்போ தான் கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருந்ததுங்க சார் ஆனால் அப்போதுக்கு விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குது அதாவது ராகி விளைய வச்சு வீட்ல ஸ்டோர் பண்ணிப்பீங்க ஸ்டோர் பண்ணிக்குவோம் அதுக்கு அப்புறம் இப்போ ரேஷன்ல போறல மாச மாச அரிசி போடுவாங்க அதையும் வெச்சுக்குவோம் அப்ப உங்க சாப்பாடுனா அதுக்கு மாதிரி ரேஷன் வரக்கு மாதிரி வெறும் ராகி மட்டும் ராகி மட்டும் தான் மூணு நேரமும் ஆமா மூணு நேரமும் ராகி மட்டும்தான் தான் ஆஹா என்ன பண்ணுவீங்க ராகில என்னெல்லாம் செய்வீங்க ராகில களி தான் களி தான் மூணு நேரமும் களி தான் மூணு செய்வாங்க ஆஹா அப்ப என்ன ரொம்ப சிரமமாங்க சார் ஆனா ரொம்ப கஷ்டம் எங்க ஊர் மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை ஒரே கிணறு எல்லா ஊருக்கும் ரெண்டு ஊருக்கும் ஒரே கிணறு தான் அந்த கிணத்துல தான் தண்ணி எடுத்துட்டு போவோம் அது ஒரு கிணறு விட்டா வேற எங்கும் இல்லை இப்பதான் சார் மூலிமா சொல்லி ஒரு பொதுவா ஒரு கிணறு அங்க வெட்டிருக்கிறாங்க வெட்டு இப்போ வந்து அந்த சோளர் பம்ப் மூலியமா அந்த கிணத்துல தண்ணி எடுத்துக்கிறாங்க ஆனா அதுலயே வத்தி போயிரும் மழை வந்தால் மட்டும்தான் அந்த கிணத்துல தண்ணி ஆனா இந்த கிணத்துல எப்பவுமே தண்ணி இரு இருக்கும்

நேர்லேயே கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து சொல்லி எனக்கு மிஷின் வேணும் இந்த மாதிரி சோலர் கரண்ட் இல்லைனாலும் சோலரில் கொடுங்க சூரிய வெளிச்சினால மூலியமாக நாங்கள் அரைச்சிக்கிறோம் அப்படின்னு கேட்டேன் அதுக்காக சரின்னு அவங்களும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க நீங்கள் கலெக்டர் கலெக்டர் என்ன சொன்னார் இந்த ஊர் மக்கள் பற்றி இவ்வளோ விஷயம் இந்த பொண்ணு தெரிஞ்சு வச்சுக்குது பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க அதை சொ சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க இந்த மாதிரி ஈடுபண்ணி அந்த ஊர் மா அவங்களும் வந்து நேரில் பார்த்தாங்க இந்த ஏரியாவை இந்த ஏரியா மக்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சரி இந்த இந்த ஊரில் படிச்சுக்கிற போனே நான் தான் எல்லாம் எடுத்து சொல்லணும் இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு அப்போ நம்ம எடுத்து சொன்னால் அவங்களுக்கு வெளி உலகத்தை பற்றி தெரியும் அதெல்லாம் எடுத்து சொன்னாங்காட்டி கொடுத்தாங்க இங்கே வந்து இந்த சோலார் போட்டதுக்கப்புறம் முதல் தடவையாக அரைக்கும் போது எப்படி உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு அரைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் சரி இருந்தது இந்த இதனால் முதல்ல இப்படிப்பட்ட மிஷினை நான் பார்க்கவே இல்லை இப்போதான் புதுசு புதுசாக பார்க்குறோமில்ல அதனால எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது அரித்து அதுக்கப்புறம் போக போக அரிக்கிறப்ப எனக்கே ஒரு இன்பாதிரிச்ச மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானே அவங்க பெருமைப்பட்டாங்க சார் இந்த பொண்ணுனால தான் இத்தனையும் வந்தது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இந்த இந்த பொண்ணை தான் யாரை யார் பார்த்தாலும் தைரியமாக நின்று பேசுது கொஞ்சம் ஊரில் இருக்கிறவங்களும் பேசுறதுக்கு பயப்படுவாங்க தயக்கப்படுவாங்க என்ன கேட்கலாம் அப்படின்னு அவங்க பயந்துகிட்டே இருப்பாங்க உள் மனசுல அதுக்கப்புறம் எனக்கே தோணுச்சு நாமளாச்சு பேசலாம் இந்த ஊர் மக்களுக்கு நல்லா செய்யலாம் கேட்கல தைரியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானே தைரியம் பேசினேன் இவ்வளவு நீங்க சொல்றீங்களா சோலார் வந்து வெயில் காலத்துல மட்டும்தான் அதிகமா கொஞ்சம் பிரச்சனை கொடுப்போம் மழை காலங்கள்லாம் எப்படி சரி பண்ண மழை காலத்துல அரிக்க முடியாது அது அப்படின்னு சொல்லிடுறேன் மழை காலத்துல மழை வந்தாலும் அரிக்க முடியாது வெயில் ரொம்ப அடிச்ச மட்டும்தான் அது வெயில் குறைந்தபட்சம் வெயில் அடிச்சாலுமே அரிக்க முடியாது ஏன்னா பத்தொன்பது வந்துச்சுனாவே ஆரி வந்து அதுல ஸ்டாப் ஆயிடு நின்னுக்குறது லோட் ஆயிரு இருபது வந்துச்சுன்னா மாவு கீழே கொட்ட ஆரம்பிக்கும் இருபதுல இருந்து ஐம்பது ஐம்பது முடிவு பண்ண வெயில் அடிக்கிறப்ப மாவு நிறைய கொட்டும் அதுக்கப்புறம் கொட்டி பவுடர் ஆயிரும் வேற எந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்க ஊரை பத்தினா உங்களுக்கு கனவுகள் இருக்கு வேற எந்த இதுலங்க சார் எங்க ஊர் மக்களுக்கு நல்ல ஒரு வீடு வேணும் சார் அவங்களுக்கு குடி இருக்கிறது வீடு இருந்தா தான் சார் நம்ம மத்த எது இருந்தாலும் யோசிக்க முடியும் படுக்கிறதுக்கு இடம் இருந்தா தானே மத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்கலாம் ரோடு வசதி முதல்ல வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே தானா வந்துடும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது ரோடு போட ஆரம்பிச்சுக்காங்களோ அது முடியும் இன்னும் ஒரு ஆறு மாசம் ஆயிடுமா ஆறு மாசம் ஒரு வருஷம் வரைக்கும் கூட ஆகலாம் ஆமாங்க சார் சொல்ல முடியாது ஆனா எங்களுக்கு மெயினா ரோடு பாதை ரோடு தாங்க சார் இந்த ரோடு என்னன்னா மற்றது எல்லாமே கொடுத்துருவாங்க அந்த இடத்துல இந்த சூழலில் ரொம்ப படித்த பொண்ணுன்னு பார்த்தோம்னா ரோஜாவை தான் முதல் முதல்ல நாங்கள் சந்தித்தோம் அவங்களோட இந்த ஆர்வமும் மக்கள் இந்த இந்த மக்களுக்கு மேலே வச்சுருந்தக்கூடிய பற்றும் வந்து ரொம்ப வே நம்ம ஊருக்கு ஏதாவது செஞ்சிட முடியாதா அவங்களோட சமவெளியில் இருக்கக்கூடிய மக்கள் மாதிரி இந்த மலை மா மக்களுக்கும் ஏதாவது ஒன்று செய்ய முடியாதாங்கிற ஒரு அந்த சமூக நோக்கம் எங்களுக்கு ரொம்பவும் சப்போர்ட்டபுளாக இருந்தது ரொம்பவே என்னென்னா இன்றைக்கி அந்த மிஷினை வந்து இயக்கிறதுலேருந்து பராமரிக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க தொடர்ச்சி அவங்க தான் பார்க்க ாங்க அதன் மூலமாக அவங்களோட சின்னதாக ஒரு வருமானம் வருது அந்த வருமானத்தை வச்சு அவங்களோட செலவினங்கள் போக சின்ன சின்ன குழந்தைகளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அவங்க வந்து இது பண்ணி த சப்போர்ட் பண்ணி தராங்க இந்த இவங்க என்னன்னா இல்லந்தேடி கல்வின்னு ஒரு ஒரு மாலை நேர வகுப்புகள் இருக்கு அதுக்கான பொறுப்பை வந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சாயந்தர நேரத்தில் அந்த வரக்கூடிய பசங்களுக்கு வந்து படிப்பு சார்ந்த இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க மறுபடியும் வந்து இப்போ கலெக்டர் அண்மையில் வந்து மருத்துவத்துக்கான வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அந்த நிகழ்வு நடத்துனாங்க அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் கீழே இருக்க டாக்டர் பேசுவார் மருந்துகளை வந்து இந்த பொண்ணு தான் எடுத்து கொடுக்குறாரு அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பொண்ணு எங்களுக்குமே என்னென்னா இந்த பொண்ணு இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதா அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாது இதன் மூலமாக அடுத்த மலை கிராமங்களுக்கு நாங்கள் பயணப்படுறோம் அப்படின்னா ரோஜாவோட அந்த ஆர்வம் அந்த உணர்வு தான் எங்களுக்கு இந்த உண்மையை சொன்னோம்னா இந்த மலை மக்களோட அந்த உணர்வு தான் எங்களை அடுத்த கட்டமாக மற்ற மலைகளுக்கு கொண்டு போக சேர்க்கறதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்கிறோம்

இப்போ என்னோட யூடியூப் சேனலில் வந்து உங்களுக்கு ராகி பவுடர் வேணும் தேன் வேணும்னா நீங்கள் வந்து ரோஜாவை பண்ணுங்க பண்ணுவோம் நான் நம்பர் போட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து டெலிவரி பண்ணி கொடுப்பீங்களா கொரியர் டெலிவரி பண்ணி கொடுப்பீங்களா சரி ஓகே நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கத்திரி மலையிலருந்து ராகியோ அல்லது முரமோ அல்லது கூடையோ அல்லது தேனோ தேவைப்பட்டது அப்படின்னா ஒரிஜினல் தேவைப்பட்டது அப்படின்னா நான் வந்து ரோஜாவோட காண்டாக்ட் நம்பரை நான் இந்த விடியில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு தேவைன்னா அவங்க கொரியர் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ரோஜாவோட காண்டாக்ட் பண்ணி அதுக்கான விஷயங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இது மூலம் ஒன்று பண்ணுவோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு தேனெலாம் எங்கேருந்து எடுக்கு இருப்பீங்க மரத்தில் இருக்குது நீங்களும் தேன் எடுக்க போவீங்களா நீங்கள் எங்கள் வீட்டுக்காரர் ஆ அப்படியா சரி 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 ஆனால் அதில்

மறுபடியும் அந்த சீசன் வந்த மட்டும்தான் ஓ அப்படிங்களா ஓகே ஓகே சீசன் டைம் அந்த தேன் வலிக்க முடியும் மற்றபடி எடுக்க முடியாது ரோஜாவோட முன்னெடுப்பு தான் பெற்ற கல்வி இந்த சமூகத்துக்கு பயன்படணும் அது எந்த மாதிரிலாம் பயன்படுத்தலாம் தான் வாழ்ந்த மக்களுக்காக பயன்படுத்தலாம்னு தோணுன ஐடியா தான் இன்னைக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் நடந்து போனதோட மக்களோட வழியை தீர்த்துருக்கு அதுக்கு அதை பற்றி தான் ரோஜா பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இன்னமும் இந்த கத்திரி மலையில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் அப்புறம் வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்